வாய்ப்பு தராதது வருத்தம்தான். மைத்ரேயன் கண்ணீர். நடந்து முடிந்த மாநிலங்களவை மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் நான் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதில் எனக்கு வருத்தம் உண்டு. சென்னையில் மைத்ரேயன் செய்தியாளர்களிடம் பேட்டி. அதிமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா சமாதிக்கு சென்று இன்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த 18 ஆண்டுகளாக அதிமுகவின் குரலாக மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன். 2009ஆம் ஆண்டிலிருந்து ஈழத்தமிழர்களின் பிரச்சினைக்காக குரல் கொடுத்து வருகிறேன். 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள் இன்னும் தண்டிக்கப்படாததை எண்ணி நேற்று நடந்த பிரிவு உபசரிப்பு விழாவில் உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன். நான் கட்சி மாறுவது தொடர்பான ஊகங்கள் யூகங்களாகவே இருக்கட்டும், இது வரக்கூடிய காலகட்டங்களில் நான் தீர்மானிப்பேன். நடந்து முடிந்த மாநிலங்களவை மற்றும் மக்களவை தேர்தல்களில் நான் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதில் எனக்கு வருத்தம் உண்டு. 20 ஆண்டுகளிலே தற்பொழுது நடைபெறும் ஆட்சியை பொறுத்தவரை கழகத் தொண்டர்கள் அனைவரும் உயிர்ப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். வரும் நாட்களில் அவர்கள் நிலைப்பாட்டை எடுத்துரைப்பார்கள். தற்பொழுது நல்லாட்சி நடக்கின்றதா என்பதை மக்கள் அனைவரும் தேர்தலின் போது வெளிப்படுத்துவார்கள். மேலும் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் என்ற எண்ணம் அனைவரும் மனதிலும் எதிரொலிக்கிறது. ஒற்றை தலைமையை பொறுத்தவரை கட்சிக்கு தலைமை, ஆட்சிக்கு தலைமை என இரண்டும் ஒன்று சேர பயணிக்கும் பொழுது அது நன்மைக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அம்மா அவர்கள் அவ்வப்பொழுது எனக்கு கிடக்கூடிய பணிகளை கட்டளைகளாக ஏற்று நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களிடத்திலேயும் அம்மா அவருடைய தூதராக எனது சக்திக்கு உட்பட்டு நான் செயல்பட்டு வந்திருக்கிறேன். 14.5 ஆண்டுகாலம் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நேற்றோடு நிறைவுக்கு வந்தது. மாநிலங்களவையிலே எங்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த 5 உறுப்பினர்களுக்கு பிரிவு உபசார விழா நடைபெற்றது. நேற்று இரவே சென்னை வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு வந்ததும் நான் செய்ய வேண்டிய முதல் கடமை, ஒரே கடமை, இந்த அளவிற்கு என்னை உயர்த்தி கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி என்னுடைய நன்றியை காணிக்காக்க வேண்டும் என்பதற்காக அதன் பொருட்டு தான் நான் இன்றைக்கு இங்கு வந்து அம்மா அவருடைய நினைவிடத்திலே என்னுடைய நன்றியை செலுத்தக்கூடிய வகையிலே மலரஞ்சலி செலுத்தினேன். தொடர்ந்து இப்போ நீங்கள் நேற்று மாநிலங்களவையில் பேசும்பொழுது வந்து எனது மரணத்திற்கு வந்து இரங்கல் தெளித்து இந்த கருத்தை பதிவு செய்ய, இத்தனை ஆண்டு காலம்னு இல்லை, அதாவது என்னுடைய பாராளுமன்ற பணிகளை தொடர்ந்து கவனித்துவர்களுக்கு தெரியும். 2009லிருந்தே தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சினைக்காக நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு போர் முடிவுக்கு வந்த பிறகும் கூட 2011 9லிருந்து 14 வரைக்கும் தொடர்ந்து அம்மா அவர்கள் எப்படி சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது போர்க்குற்றம் என்று குற்றம் சாட்டப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியது. அதை தவிர இலங்கை கலந்து கொள்ளக்கூடிய சார்க் மாநாடுகளிலே பாரதம் கலந்து கொள்ளக்கூடாது, குறிப்பாக இலங்கைக்கு பிரதமர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் செல்லக்கூடாது என்றெல்லாம் அம்மா அவர்கள் அறிவுறுத்திய பொழுது அதை நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து நான் எதிரொலித்து கொண்டிருந்தேன். 2013ல் என்னுடைய அந்த 7லிருந்து 13 வரையான மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நிறைவுக்கு வரும்பொழுது இதே மாதிரி ஒரு பிரிவு உபசார விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது கூட இதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த மாதிரி 1.5 லட்சம் மதியர்களுக்குமா ஒரு அப்பாவி தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை குறித்து இந்த நாடாளுமன்றம் அக்கறை கொள்ளவில்லை, இது மிகுந்த வருத்தம் அடிக்கிறது, இது எனது நெஞ்சிலே தைத்த முள் என்று நான் அப்பொழுதே பதிவு செய்திருக்கிறேன். அதன் பிறகும் எதுவும் நடக்கவில்லை. நேற்று தான் எனக்கு மாநிலங்களவை பதிவு செய்வதற்கான கடைசி வாய்ப்பு, எனவே அதை நான் நேற்று பதிவு செய்தேன். நீங்கள் மாநிலங்களில் பேசும்போது மாநில அரசியலில் எனக்கு சூரியோதயம் இருக்குது, அடுத்ததாக அது பல்வேறு யூகங்களை கிளப்பியிருக்குது. நீங்கள் ஒருவேளை திமுக இணைவீங்களா, இல்லை மீண்டும் பாஜக இணைவீர்கள், இல்லை வேறு மாதிரி முடிவெடுப்பீர்களா, தொடர்ந்து ஒரு கருத்து பரவிட்டு இருக்குது. யூகங்கள் யூகங்களாகவே இருக்கட்டும். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்று சென்னைக்கு வந்திருக்கிறேன். அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். வரக்கூடிய காலகட்டங்களிலே கழகத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் கருத்திலே கொள்வேன்.
எப்பொழுதுமே நான் ஒரு கள போராட்டக்காரன். எனவே களத்திலே நின்று எதையுமே நான் சந்திப்பேன். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சியில் தொடர்ந்து கிடைத்து வருதுன்னு நினைக்கிறீங்களா? இது குறித்து நான் இப்போது கருத்து சொல்ல விரும்பவில்லை. மக்களவை தேர்தலிலே நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன். எனக்கு வாய்ப்பு தரவில்லை. அம்மா அவர்களால் 3 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எனவே மாநிலங்களவையிலே 3 பொறுப்புகளிலே ஒன்று கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதுவும் கிடைக்கவில்லை. அந்த வருத்தம் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதான் சொன்னேனே, நான் கொடுக்கலைங்கிற வருத்தம் நிச்சயமாக இருக்கு. இல்லை இல்லை, பார்ல ராஜ்யசபாவும் சொன்னேனே நான் இப்போ, அந்த நிச்சய வருத்தம் நிச்சயம் இருக்கத்தான் இருக்கு. காலம் பதில் சொல்லும். கழக தொண்டர்கள் அனைவரும் உயிர்ப்போடு இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வரும் காலகட்டத்திலே கழகத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார். இதற்கான பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தக்க நேரத்திலே தேர்தல் வரும்போது நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். அப்படியே நீ அதிமுகவில் முழு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அம்மா அவர்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக வெற்றி பெற்று வந்தவர்கள். எனவே அந்த வகையிலே அம்மா அவர்களுடைய ஆட்சி தான் இது நிச்சயமாக. நிலைப்பாடு அவருடைய விருப்பம். இல்ல, அதிமுக இருக்கிறவங்களுக்கு அதிமுக மரியாதை இல்ல, அதனால வந்து திமுக வர வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கான பதிலை எங்களுடைய தலைமை சொல்ல வேண்டும். ஒற்றை தலைமை என்ற அந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது 2 நிலைப்பாடுகளிலுமே சாதக பாதகங்கள் இருக்கின்றன. ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, இரண்டுமே கட்சிக்கு தலைமை, ஆட்சிக்கு தலைமை இரண்டும் ஒன்று சேர பயணிக்கும் பொழுது இரட்டை தலைமையாக இருந்தால் கூட அது நல்ல முறையிலே பயணிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நிச்சயமாக அம்மா, இன்றைக்கி நான் வந்து வந்திருக்கிறதுடைய முக்கிய அம்சம் ஒரே நோக்கம், அம்மா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து என்னுடைய பணி நிறைவு பெற்றதை ஒட்டி அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான். மற்றவை மீண்டும் ஒரு நாள். நீண்ட காலம் அரசியலில் இருக்கிறீங்க, அதிமுக தொடர்பான உங்களுடைய விமர்சனங்கள் வச்சுருக்கீங்க, திமுக செயல்பாடு எப்படி இருக்கு? எதிர்கட்சி இப்போ தான் மாநில அரசியலுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். தொடர்ந்து நான் என்னுடைய பதிவுகளை செய்வேன். திமுக விமர்சிப்பதன் தயங்குவதன் மூலம் தயக்கமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைச்சே திமுக தலைவர் ஸ்டாலின் அப்போ சொன்னார், திமுக இதற்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக இருக்கும்னு சொன்னார். அப்போவே நான் பதிவு போட்டிருந்தேன், திமுகவுக்கு மக்களவையில் 1 MP கூட கிடையாது, அப்போ அவருடைய ஆதரவு எங்கேருந்து வரும், தார்மீக ஆதரவெல்லாம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடுத்துக்க மாட்டாங்க. நான் பதிவு போட்டு தான் இருந்தேன். எங்கு விமர்சிக்க வேண்டுமோ கண்டிப்பாக நான் அதை விமர்சிப்பேன். ஆமாம், அதாவது அம்மா அவர்கள் இருந்திருந்தால் என்ற கேள்வி பலரது மனதிலே எதிரொலிக்கும். அது இதிலும் எதிரொலிக்கத்தான் செய்யும். நான் அதை வந்து இப்போ அது சம்பந்தமாக எந்த கருத்தும் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.